திருவண்ணாமலை சம்புவராயர் மாவட்டம். திருவண்ணாமலை சம்புவராயர் மாவட்டம் 1989 செப்டம்பர் திங்கள் 30 வட ஆற்காடு மாவட்டத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு இது ஒரு தனி மாவட்டமாக இயங்கி வருகின்றது. 1991 மாநில அளவிலே எழுத்தறிவு இயக்கத்தினை கணக்கெடுக்கும் பொழுது மாநில அளவில் எழுத்தறிவு இயக்கத்தினுடைய விகிதாச்சாரம் 64% இருந்திருக்கும் பொழுது இந்த திருவண்ணாமலை சம்புவராயர் மாவட்டத்திலே அதுவும் குறிப்பாக ஆண்களிலே கட்டுரை விகிதம் 46%, அங்கே பெண்களிலே கட்டுரை விகிதம் 37% இருந்து வந்திருக்கின்றது. இந்த நாட்டிலே பசி, பட்டினி, வறுமை, வறட்சி இதற்கெல்லாம் காரணம் மனிதனுடைய கல்லாமையே காரணம். இல்லாமையை விரட்ட வேண்டும் என்றால் அங்கே கல்லாமையை விரட்ட வேண்டும். கல்வி கற்காதோரை நல்ல விதமாக பயிற்றுவித்து அவர்களுக்கு ஒரு தன் ஆர்வத்தினை தன்னுடைய ஊக்கத்தினை ஊக்குவிக்கும் பொருட்டுத்தான் நல்லதொரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது இத்தகைய அறிவொளி இயக்கம். இது சந்திர மேல காலவற்றே காலா இன்னும் கை நாட்டு வைக்கிறது அலங்கோலாம். இது சந்திர மேல காலவற்றே காலா இன்னும் கை நாட்டு வைக்கிறது அலங்கோலாம். பாதிக்கு மேல நம்ம நாட்டுல படிக்கல, அவங்க பல வகையில ஏமாறுவது சகிக்கல. பாதிக்கு மேல நம்ம நாட்டுல படிக்கல, அவங்க பல வகையில ஏமாறுவது சகிக்கல. இது சந்திர மேல கால வச்ச காலம். திருவண்ணாமலை சம்புவராயர் மாவட்டத்தில் அருணாச்சலேஸ்வரர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. வருடா வருடம் இங்குள்ள கோவிலை ஒட்டிய மலையில் ஏற்றும் கார்த்திகை தீபச்சுடர் எங்கும் ஜொலிக்கும். இந்த தீபத்தை கண்டு தரிசிக்க பல இடங்களிலிருந்தும் மக்கள் திரண்டு வருவார்கள். அந்த வகையில் இம்மாவட்டத்தின் சிறப்பு பெரும்பாலான மக்களுக்கு தெரிந்ததே. பஞ்சபூத ஸ்தலங்களில் திருவண்ணாமலை தேயூ ஸ்தலம் என கூறப்படுகிறது. இக்கோவிலின் 4 பக்கமும் பெரிய கோபுரங்கள் உள்ளன. மேலை கோபுரம் மட்டும் பேய் கோபுரம் எனப்படுகிறது. சிவபெருமான் வள்ளால மகராசனுக்கு புத்திரராய் தோன்றி அனுகிரகித்த ஸ்தலம். பார்வதி தேவி சிவபெருமானிடம் தவம் செய்து இடப்பாகம் பெற்ற இடமும் இந்த திருவண்ணாமலை தான். திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் சுவாமிகளுடைய ஜனன பூமியும் இந்த திருவண்ணாமலை சம்புவராயர் மாவட்டம்தான். 6 வட்டங்களை உள்ளடக்கிய இம்மாவட்டத்தின் மொத்த பரப்பளவு 6,355.61 சதுர கிலோமீட்டர். மொத்த மக்கள் தொகையான 20,42,979 பேர்களில் ஆண்கள் 10,30,052 பேர்களும் பெண்கள் 10,12,927 பேர்களும் உள்ளனர். இந்த மலைப்பகுதியில் ரமணாசிரமம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கு நடைபெறும் அமைதியான வழிபாட்டு முறை மன நிறைவை தருவதாக கூறுகிறார்கள். இங்கு 6 கல்லூரிகளும் 1682 ஆரம்ப பள்ளிகளும் 234 நடுநிலை பள்ளிகளும் 148 உயர்நிலை பள்ளிகளும் 61 மேல்நிலை பள்ளிகளும் உள்ளன. இது தவிர பஞ்சாயத்து யூனியன்கள் 18 கிராம பஞ்சாயத்துக்கள் 865 நகர பஞ்சாயத்துக்கள் 10 நகராட்சிகள் 4 ரெவென்யூ கிராமங்கள் 1067 உள்ளன. இந்த மாவட்டத்தில் 11,967 தொடர்கல்வி மையங்களும் 1,120 நூலகங்களும் உள்ளன. செய்யாறு, இந்த ஆறு இம்மாவட்டத்திற்கு பயனுள்ளதாக உள்ளது. விவசாயத்தை முக்கிய தொழிலாக கொண்ட இம்மாவட்டத்திற்கு பெரிதும் உதவுகிறது. இந்த ஆற்றின் கரையோரங்களில் கோவில்கள் அதிகம் உள்ளது. பெரும்பாலான மக்கள்
விவசாயத்தையே தொழிலாக கொண்டு வாழ்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்குதான் ஜவ்வாது மலையும் உள்ளது. நீந்தி கடக்கும் போட்டியில் கலந்து கொண்டார். பெரிய ஆறு பாதி தூரம் வரை நீந்தி சென்றவர் உடனே திரும்பி வந்துவிட்டார். இந்த பெண் மாரியம்மாள் உடலால் தான் ஊனமுற்றவர், ஆனால் மனதால் தைரியசாலி. பெண்களின் முன்னோடி. முடியாது என்ற வீண் பேச்சு பேசும் மக்களின் மத்தியில் காலால் நோட்டை எடுத்து பேனா பிடித்து எழுதுகிறார் என்றால் சித்திரமும் கைப்பழக்கம் என்பது இங்கு விடாமுயற்சியும் நம்பிக்கையும் கொண்ட இப்பெண்ணுக்கு கால் பழக்கம் என்று சொல்வது பொருத்தமாகும். என்னால் முடியாது என்று இவரை பார்த்த யாரும் சொல்ல முடியாது. இந்த பெண் இவர் வாழும் கிராமத்தையே பள்ளிக்கூடமாக்கி தொடர்கல்வி இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு வட்ட வழிகாட்டியாய் பணியாற்றி வருகிறார். அதனாலதான் சொல்லி கொடுக்கறேன். என்னுடைய பெயர் டி ஜான் வின்சென்ட். அறிவொளி தொடர்கல்வி இயக்கத்தில் வட்டார திட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். என்னென்னலாம் என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பார்த்துருக்குறீங்களா? ஏன்னா நான் அடிக்கடி உங்கள் மையத்துக்கு வரேன், அதனால் நீங்கள் என்னை பார்த்துருப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கல்வியை பற்றி நம்ம மக்கள்லாம் வந்து ரொம்ப வெறுப்பாக இருக்கிறாங்க இல்லையா? கூப்பிட்டா எங்களுக்கு என்ன கல்வி எதுக்கு தேவை, எங்களுக்கு என்ன வருமானமாக வருது அப்படின்றாங்க. இப்போ நம்ம செங்கம் ஒன்றியத்திலே புழுதியூர் ஊராட்சியில் லா கோட்டாங்கன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே பரமேஸ்வரன் ஒரு பாப்பா 12வது படிச்சிருக்குது. அந்த பாப்பாவை அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பொண்ணு பார்க்க வந்தாங்க. பொண்ணு பார்க்க வரும்பொழுது அந்த பொண்ணு கேட்ட முத கேள்வி என்ன தெரியுமா உங்களுக்கு? மாப்பிள்ளை எது வரைக்கும் படிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டுச்சு. உடனே மாப்பிள்ளை விட்டார், எங்கள் மாப்பிள்ளை எதுவும் படிக்கலை அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, நான் அந்த மாப்பிள்ளையை கட்டிக்க மாட்டேன், நான் கட்டிக்கிறவர் வந்து படிப்பறிவு உள்ளவராக இருக்கணும், படிக்காதவர் வந்து நான் கட்டிக்க மாட்டேன். வேணா இப்போ அறிவொளி மையம் நானே கூட நடத்துகிறோம், இன்னும் நிறைய பேர் இங்கே நம்ம ஊரில் நடத்துகிறாங்க, அதில் கூட இப்போ போய் அவர் சேர்ந்து படிச்சுக்கலாம். இப்போ ஸ்கூலுக்கு போகணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை, அங்கே போயாவது அவர் ஓரளவு படித்து அவரே லெட்டர் எழுதினார்னா நான் அவரை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா சொல்லிடுச்சு. உடனே இவர் என்ன பண்ணார், வேகமாக போய் நம்ம அறிவொளி மையத்தில் சேர்ந்து அவர் எழுத படிக்க கற்றுக்கினார். எழுத படிக்க கற்றுன்னு அவரே ஒரு கார்டு வாங்கி, அன்புள்ள பரமேஸ்வரிக்கு நீ கூறிய படியே நான் அறிவொளி மையத்தில் சேர்ந்து நான் எழுத படிக்க கற்றுக்கினேன் அப்படின்னு சொல்லி அவர் கைப்படவே லெட்டர் எழுதினார். அதை பார்த்தோன்னே அந்த பரமேஸ்வரிக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உடனே அவங்க அப்பா அம்மாட்ட காமிச்சு, அவங்க அப்பா அம்மா திரும்ப அவருக்கு வாங்க மாப்பிள்ள வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி திருமணம் செய்து வைக்கிறாங்க. இது வந்து நம்ம பக்கத்து கிராமத்திலே லா கோட்டாங்கல் என்ற இடத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி. காசியம்மாள், பாலகிருஷ்ணன் வந்துள்ளேன். பெண்கள் நாட்டின் கண்கள், பாடம் ஒண்ணு. பெருமாளேங்க வாசி, அவளுக்கு குழந்தை பிறந்துள்ளது என்று ஒருவர் சொல்லுகிறார். உடனே என் குழந்தை என்று ஆர்வமாக கேட்கிறோம்.
பெண் குழந்தை என்று பதில் சொல்கிறார். உடனே பெண் தானா என்கிறோம். ஆண் குழந்தை என்றால் உயர்வு, பெண் குழந்தை என்றால் தாழ்வு. ஏன் இந்த நிலை? இப்போ பிரசவம் ஆன இடத்துக்குள்ள நம்ம போறோம் இல்லையா, குழந்தை பிறந்திருக்குன்னா நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். பார்த்தோன்னே நம்ம என்ன கேக்குறோம், முதல் கேள்வி என்ன கேக்குறோம், உங்களை என்ன குழந்தை பிறந்திருக்குன்னு கேக்குறோம் இல்லையா. இப்போ ஆண் குழந்தைனா பரவாயில்ல, ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசுறோம். பெண் குழந்தைனா சி பெண் தான் பிறந்திருக்கா, பொண்ணு பொட்டப்பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேவலமா பேசுறோம். எனவே ஆண்களுக்கு சமமாக பெண்கள் நடத்தப்பட வேண்டும். திருமணம் செய்து கொள்வதில் பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டும். அவர்கள் விருப்பத்திற்கு மாறாக திருமணம் செய்து வைக்க கூடாது, கட்டாயப்படுத்த கூடாது. குடும்பத்தில் முடிவை எடுப்பதால் பெண்களுக்கு சம பங்கு வேண்டும். நாட்டை நிர்வாகம் செய்யும் அளவுக்கு பெண்கள் உயர்ந்து விட்டார்கள். இப்ப பார்க்க போனாக்கா காரு, விமானம், ஆட்டோ, ரிக்ஷா எல்லாமே பெண்கள் ஓட்டுறாங்க. அந்த நிலைக்கு நாமளும் வரணும். ஆண்களுக்கு பெண்கள் சமானாக்கா போய் சரி சரியா சேர்ல உட்கார்றது மட்டுமல்ல, அவங்க என்னென்ன தொழில் செய்யறார்களோ அந்த தொழிலை நாமளும் கடைபிடிக்கணும். இப்ப நாம வந்து ஆம்பளை கூட உட்கார கூடாதுன்னு நம்மளுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்மளை விட்டு முதல்ல என்ன செய்யணும், அகன்று போகணும். அந்த தாழ்வு மனப்பான்மை நம்ம உள்ளத்துல இருந்து அகன்று போனாதான் அவங்களோட நம்ம வெற்றியா என்ன செய்யலாம், சமமா உட்கார முடியும். ஐயோ அவர் வராருன்னு நம்ம எழுந்திருச்சு கூடாது, அவரையும் கூப்பிட்டு நம்மளோட சமமா உட்காரணும். அதே ஆண்களும் கூட பெண்ணுன்னு நம்மளை ஒதுக்கவே கூடாது. அதே பெண்ணை தான் நானும் 10 மாதம் அவரும் 10 மாதம். ஆம்பளைக்கு என்ன வித்தியாசமா இருக்குதா? இல்ல, அவருக்கும் அந்த 10 மாசம். ஆம்பளை பிள்ளை பெக்கிறதாலும் 10 மாசம் தான், பெண்ணை ஈன்று எடுத்தாலும் 10 மாசம் தான். அதே போல தாயானவள் தான் நம்ம முதல்ல இங்கே கருவறையிலே நம்ம அந்த பெண் குழந்தை என்ன பண்றோம், தரகுறவா நிறுத்துறோம். எப்படி? ஐயோ பொம்பளை பிள்ளை 12 வயசு ஆன உடனே அவளை நம்ம வெளியே அனுப்பக்கூடாது. தாயானவள் அந்த 12 வயசுல கூட என்ன சொல்லு, நீ சமமாக அண்ணன் கூட போ வேலைக்கு, அவங்களோட கூட போ. அவ ஏஜுக்கு அட்டன் பண்ணிட்டு அவளை நம்ம வீட்டுல நிறுத்தவே கூடாது. அவளை உலகத்துல என்னென்ன நடக்குது என்பதை அவளுக்கு நம்ம புரியும்படி தாய் நாம சொல்றதான் அந்த பெண்ணு கேட்கும். தாய் என்ன சொல்ற, ஐயோ அந்த அண்ணன் வர உள்ள ஓடி போய் மாதிரி மறைஞ்சுக்க ஒளிஞ்சுக்க அப்படிலாம் சொல்லவே கூடாது. அது தாழ்வு மனப்பான்மை, எதிர்த்து போராடணும். பெண்கள் வந்து ஆண்களுக்கு சமமாக இருக்கணும்னாக்கா நம்ம தான் நம்ம பெண் பிள்ளைக்கு பாடம் கற்பிக்கணும். பள்ளியில் போய் பாடம் படிப்பதை விட தாய் கொடுக்கிற பாடம் தான். தொடர்கல்வி மையத்துக்கு நிறைய பயிற்சிகள் கொடுத்துருக்குங்க. திறன் வளர்ப்பு பயிற்சியெலாம் அற்புதமாக செஞ்சுருக்கிறோம். மக்களுக்கு வந்து தினம் தினமும் நாங்கள் வந்து ராத்திரியில் 8 to 10 போயிட்டு பார்க்க மக்கள் படிக்கிறாங்களான்னு பார்க்குறோம். இந்த நாங்கள் கொடுத்த பயிற்சிகள்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு இருக்குங்க. ஆமாங்க, நான் இதுவரைக்கும் இந்த அறிவொளி இயக்கத்தில் வந்து 3 கவிதை புத்தகங்கள் எழுதியிருக்கேன். அறிவொளி இயக்க பாடல்கள்னு ஒன்று எழுதினேன் 1 ஆண்டுக்கு முன்னாடி. இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி அறிவொளி இயக்க தொடர்கல்வி இயக்க பாடல்கள் பகுதி 1 ஒன்று எழுதினேன். அப்புறம் இப்போ பகுதி 2 ஒன்று எழுதியிருக்கேன். பகுதி 1 பகுதி 2 தொடர்களினுள்ள பெருமதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தான் வெளியிட்டிருக்கிறாங்க. முதல்ல அறிவொளி இயக்க பாடல் ஒன்று, அதை என்னுடைய உதவி திட்டவரங்கள் இப்போ கணபதி என்பவர் தான் முதல் வெளியிட்டாங்க. இந்த அற்புதமாக சொல்லியிருக்கேங்க. முதல்ல இந்த அறிவொளி இயக்க பாடல் சொன்னேன், படிக்க வரணுன்றதுல ரொம்ப உருக்கமாக கூட சொல்லியிருக்கேன். கண்ணானே என் மகனே, கனிந்த நறும் கனியே, சிப்பிக்குள் நல்ல முத்தே, செவந்த செல்ல முத்தேன்னு கூப்பிட்டு ஒரு பொண்ணு, ஐயோ படிக்காமல் போயிட்டாரா தம்பி, நான் உன்னை வந்து சரியாக பள்ளிக்கூடத்தில் அனுப்பலை, இப்போ ஒன்று நல்லா அனுப்பியிருக்கேன், நல்ல அறிவொழிக்கு வந்து போய் சேர்ந்துக்கிட்டான்னு சொல்லி முதல்ல அற்புதமாக எழுதினேன். முதல்ல இருக்கிற கஷ்டங்களை சொன்னேன், அப்புறம் இப்படிலாம் போகணும்னு சொன்னேன். தொடர்ந்து சொல்லி கொடுக்குவானது. இது வந்து சீக்கிரமாக முடியறதில்லை. 1991 எழுத்தறிவு சதவீதம் இந்த மாவட்டத்திலே 46% இருந்த மக்கள் இன்றைக்கு 1996 66% எழுத்தறிவு இயக்கத்தினுடைய முன்னேற்றம் இருக்கின்றது என்று கூறினால் இந்த மாவட்டமும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகிய நானும் எனக்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகமும் அங்கே கல்வி பயிலக்கூடிய மக்களும்
எந்த அளவுக்கு இந்த திட்டத்தினை மிக சிறப்பாக தங்களுடைய ஒத்துழைப்போடு இந்த திட்டத்தினை அறிவொளி இயக்கத்தினுடைய திட்டத்தினை தங்களுடைய வாழ்க்கைக்கு அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு இந்த மிகப்பெரிய ஒரு சாதனையே ஒரு நல்லதொரு எடுத்துக்காட்டு ஆகும்.